நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பட் லிங்க் சில ப்ரொசஸில் ஒர்க் ஆகிறதுல. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டெலிகிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம உங்களை சர்ச் ஐக்கான் போயிட்டு கல்விபாட் அஃபீஷியல் சர்ச் பண்ணி நம்ம சேனல் வரும். ஸோ சேனல் இந்த லோகோட வரும். ஸோ சேனலில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இமீடியட் அப்டேட்ஸ் யூடியூப் தவிர்த்து சில மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து பிரேக்கிங் நியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் டெலிகிராமில் ஒன்று கூட அப்டேட் பண்ணுவோம். ஸோ அங்கே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 12th standard ஈஸி இங்கிலீஷ் கைடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான 2022-21 ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெயினான ஒரு சில ஃபியூச்சர்ஸோடு சேர்த்து கொடுக்குறாங்க. இது ஃபுல் கேட் கிடையாது, சாம்பிள் தான். ஸோ ஒரு சில ஃபியூச்சர்ஸ் மேலே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, ஸ்லோலனஸ் பேராகிராஃப் கூட இருக்குங்கிற சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் ஃப்ரீயாக வந்து ஒரு ப்ராக்டிஸ் புக்கு அண்ட் வந்து கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் 2020 அப்புறம் பிடி ஆன்சர் கீஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃபர், ஸ்கூல்ஸுக்கு வந்து தனியாக பண்ணுறவங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட் 285 ரூபாய். இதில் போட்டிருக்கிற ரேட்டு எவ்வளோ வச்சுதுங்கிற தெரில டீட்டெயில். ஸோ அது வாங்குற நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிள். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு யூனிட் கம்ப்ளீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸிங் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதான் இண்டெக்ஸிங். இதில் வந்து என்ன, ஃபஸ்ட்டு முதல் யூனிட் 34, லாஸ்ட்டில் முடியுது 2 34. ப்ரோஸு, நைஸ் கப் ஆஃப் டீ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவல் எனர்ஜி இருக்குது, அப்புறம் வந்து சப்ளிமெண்ட்ரி. ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே கரெக்டாக ரெண்டு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும். மூணாவது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் வந்து இந்த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் லைஃப் 75வது பக்கத்தில் ஆரம்பிக்கும். ஸோ இது 74வது பக்கம் வரைக்கும் இருக்குது. ஸோ ரெண்டு யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த ஒரு சாம்பிள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், இதுன்னு இல்லை எந்த ஒரு கைட் கம்பெனிஸ் கைடு சுரா வெடுசஸ் ஈசி இது மாதிரி எந்த கைட் கம்பெனிஸுமே அவங்களோட ஃபுல் கைட்ஸை இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்படி யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னா வெரி வெரி ரேர் தான், உங்களை ஏமாத்துறதுக்காக லைட்டாக அப்படியே ஃபுல் கைட்னு போட்டு விட்ருக்கலாம். ஒரு சில இது வரும். ஒரு இப்போ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷுக்கு எடுத்திங்கன்னா டாப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபுல் கைடு, சூர்யா பப்ளிகேஷன்லேருந்து கம்ப்ளீட் ஃபுல் கைடு. அது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேராக அவுட்லது வரும். ஸோ அது வந்தால் நான் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பேன். அதே மாதிரி 12th வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெர்க்குரியில் வந்து இங்கிலீஷ் வந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கைடு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலது வரும், வந்தால் கண்டிப்பாக நான் வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அது கண்டிப்பாக கிடச்சா நான் வந்து போடுறேன். நிறைய பேர் வந்து சாம்பிளாக தான் இருக்குண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆன்சர், இது எல்லாமே சாம்ஸ். ஏன்னா அவங்க வந்து பப்ளிகேஷன்லேருந்து ரெடி பண்ணுற அந்த டீச்சர்ஸுக்கு அமௌண்ட்டு ரூபா கொடுக்கணும், அதே மாதிரி பிரிண்டிங் பப்ளிஷிங் எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ சாம்பிள் மட்டும் தான் இன்டர்நெட்டில் வரும். ஃபுல் கைட்ஸ் நீங்கள் பக்கத்து புக் ஷாப்ஸில் மட்டும்தான் வாங்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது போக உங்களுக்கு அப்போ ஃபுல் கைடே படிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா நிறைய போய் இப்போ அந்த டைம் ஆக போடுவாங்க. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருந்தது. ஒரு சில அகாடமிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸே அவங்களா வந்து முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீயாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஸுக்காக போடுவாங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அகாடமிஸ் இல்லாமல் சிஇஓஸ் பள்ளிக்கழகத்தில் அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் அமைச்சு ஒரு கைடு வந்து எக்ஸாம் டைம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து வரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப பேசாச்சு, முதல் பாடம் பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 gentlemen ஆஃப் வெர்டோனா. ஸோ இதில் மெயினான விஷயம் இந்த புக்கில் உள்ள அந்த பேராகிராஃப், அந்த ஸ்டோரி ஃபுல் அந்த கதைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அர்த்தம் இதில் வந்து இருக்குது. அக்யூரேட்டாக இருக்காது, ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு தான் செய்யும். ஸோ அக்யூரேட்டாக இருக்காது, அந்த கதைக்கு பொருந்துகிற மாதிரி கிட்டத்தட்ட மேட்சிங்காக உங்களுக்கு வந்து இங்கே வந்து மொழி மாற்றம் கொடுத்துருப்பாங்க. ப்ராக்கெட்ஸில் ஒரு சில பேர் தமிழே வந்து தூய தமிழில் ஒரு சில வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்கும் போது அதுக்கான அர்த்தம் தெரியாது. அதே நேரத்தில் இங்கிலீஷ் கற்று வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதனால அதுக்கான ஒரு சில முக்கியமான வார்த்தைகளுக்கான இங்கிலீஷ் மீனிங்ஸ் என்ன அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே டெக்ஸ்டுவல் எக்ஸைஸ், டெக்ஸ்டுவலில் உள்ள அந்த சினானிம்ஸு. ஸோ இங்கே மெயினான விஷயம் இதில் உங்களுக்கு தமிழ் அர்த்தம் இருக்கும், சினானிம்ஸோட தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா புரிஞ்சு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி அடிஷ்னல் நோட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்டுவல் எக்ஸைஸ் இருக்குது. பேக்கில் இந்த ஒவ்வொரு கொஷினையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் புக்கில் எத்தனை நாள் பேஜில் இந்த கொஷின் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் பேராகிராஃப் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது, அதுமாமே போதுமான அளவு பேராகிராஃப் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட ஒரு பேராகிராஃபு ரெண்டு கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. பேராகிராஃப் ஃபார் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு நேமில் கொடுத்துருக்காங்க. என்னத்த பெரிய கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸோ தெரில எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து லோ பேராகிராஃப் ஃபார் ஆவரேஜ் லேர்னர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்லோ லேர்னர்ஸுக்கு ஒன்று இருக்குது, மூணு கேட்டகரியில் பேராகிராஃப் இருக்குது. ஸோ அது நீங்கள் படிக்கிற நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அவங்க இது ஸ்லோ லேர்னர்ஸோ ஆவரேஜ் லேர்னர்ஸாக என்ன இதுன்னு சொல்கிறாங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. மூணு கேட்டகரிஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வொக்காபுலரிஸு, இது புக்ஸில் உள்ள வொக்காபுலரிஸ் போக இதில் வந்து ஒரு சில அடிஷ்னலான வொக்காபுலரிஸும் இருக்கும், இவங்களே கொடுத்துருப்பாங்க ஒரு சில யூஸ்ஃபுல்லானது. அண்ட் இதில் மெயினாக வந்து இந்த தமிழ் அர்த்தம் இருக்குது இந்த சினானிம்ஸுக்கெலாம். ஸோ அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் கைடு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ரொம்ப கொச்ச கொச்சான் இல்லாமல் நல்லா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நீட்டாக அழகாக இருக்குது. அளவுக்கு கிராமர் போர்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து யூனிட் போர்ஷன்ஸு, தியரி போர்ஷன்ஸு, இது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராமர் போர்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா கிராமர் முக்கியம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் பேசியிருக்க மாதிரி வந்திருக்கு. ஸோ கிராமர் ஓரளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, டெக்ஸ்ட்டில் உள்ள அந்த டெக்ஸ்ட் புக்ஸில் எக்ஸசைஸுக்கு ஆன்சர்ஸ் வந்து நீட்டாக ஓரளவுக்கு இருக்குது. இது போக இவங்களோட ஒரு சில மோர் எக்ஸசைசஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது, நீங்கள் பார்த்து பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லியர் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து சாம்பிள் நான் சொன்ன மாதிரி ரெண்டு யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக இதில் வந்து இருக்கும் உங்களுக்கு. முதல் ரெண்டு யூனிட்டை படிக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு போய் ஏதாவது நீங்கள் ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒன்று நல்ல மெட்டீரியலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Thank you.